மாதிரிதான் முதல் தடவை கேபிஆர் இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் வந்திருந்தேன். ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்காக வந்திருந்தேன். என் காலேஜ் தான் சுத்தி காமிக்கல. வந்தவர் என்ன பண்ணாரு, நம்ம மில்ல போய் பாக்கலாம் சார் அப்படின்னாரு. வித்தியாசமா இருந்தது. நார்மலா ஃபீல்டு விசிட் நாங்க விசிட்டோன்னா இல்லைங்க, நாங்க காலேஜ் எல்லாம் பாக்குறீங்க இல்ல, காலேஜுக்கு இல்லைங்க, நம்ம மில்லுக்கு போறோம் அப்படின்னு மில்ல என்ன பண்றாங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு சொன்னாங்க. பாத்துட்டு இருக்கிறேன் நான். சோ அந்த மில்லுக்குள்ள போலாம் அப்படி, இவ்வளவு ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க, எங்க சேர்மன் வந்து இதை செய்யறாரு அதை செய்யறாரு. நான் உள்ளுக்குள்ள மனசுல நினைச்சேன், இந்தமா புருடா விடுறானுங்க படுறான் அப்படின்னு, என்ன முடியும் இதெல்லாம் அப்படின்னு நானே மைண்ட் வைஸ் உள்ள சொல்லுது. ஆனா நான் வெளியில காமிச்சிக்கல, சரி போடு படத்தை போடு, நான் எவ்வளவோ கேட்டிருக்கேன் இதையும் சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கேன். எட்டு மணி நேரம் வேலை செய்வாங்களாம், அப்புறம் யோகா படிப்பாங்களாம், நர்சிங் படிப்பாங்களாம், என்னங்கடா சொல்றீங்க அப்படின்னு. ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க, டைனிங் ஹால் வச்சிருக்காங்க, நான் ஏதோ வரமாட்டேன்னு நினைச்சிட்டு சொல்றாங்க நினைச்சு நான் நானும் கொஞ்சம் வர சார் நானு அப்படின்னு, வாங்க சார் போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனாங்க. அந்த கேபிஆர் காலேஜ் இருக்க பக்கத்து மில், அந்த மில் பேர் தெரியல, அங்க அரசூர் மில் கூட எங்க கூட ரெண்டு மூணு ட்ரெயினர்ஸ் வந்தாங்க. உள்ள நுழைஞ்சோடனே நான் வாயை ஃபர்ஸ்ட் ஆன்னு பண்ணேன். இன்னைக்கு பாபி எப்படிதான் பார்த்தான், உள்ள வந்தோடனே டே என்னடா அது அப்படின்னா, உள்ள நுழைஞ்சானே கேக்குறான் இது மில்லடா அது அப்படின்னு. என் கூட ரெண்டு ட்ரைனர்ஸ் வந்தாங்க, ரெண்டு பேருமே ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யறவங்க. அவங்க பார்த்தாங்க எனக்கு என்னன்னா, ஒரு எல்லோ லைன் ஒன்னு வரைஞ்சாங்க, அந்த எல்லோ லைன் தாண்டி எந்த பொம்பளைப்புள்ளையும் ரோட்டுக்கு நடக்க மாட்டேங்குது, அதுக்குள்ளதான் நடக்கிறாங்க எல்லாரும் லைனா நடக்கிறாங்க. எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் நடுரோட்ட தான் நடப்பானுங்க எங்க ஆளுங்க. சைக்கிள் வந்தாலும் பெல் அடிக்கணும், பயங்கர டிசிப்ளின்டா இருந்தது. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு யோகா பண்ணிட்டு இருந்தது, ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நினைச்சேன், ஆஹா இது ரொம்ப டிஃபரெண்டான இடமா இருக்கு, இது மாதிரி ஒரு இடம் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி. இது நடந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும். ஆனா இந்த ஆறு ஏழு வருஷமும் நான் போன பெரிய மிகப்பெரிய HR கான்பரன்ஸ் எல்லா இடத்துலயும் நான் கேபிஆர் மினிஸ்டர் பத்தி பேசியிருக்கேன். ஏன்னா நான் கண் கூட பார்த்த விஷயம். நம்ம ஊர்ல எல்லாம் இந்த கேஸ் ஸ்டடி, பிசினஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களா, ஆப்பிள் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட், கேம்பிரிட்ஜ், இதுதான் பத்தி பேசிட்டு இருப்பாங்களே தவிர உள்ளூர்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க மாட்டாங்க. நம்மளால ஸ்டார்பக்ஸ் எப்படி பண்றாங்க, பைக் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது சியாட்டில், இது மாதிரி நம்ம படிக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் எக்ஸாம்பிள். சோ நான் மேலே ஏறி பேசும்போது நான் சொல்ற விஷயத்த பல பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இந்த எச்ஆர் வேர்ல்ட்ல கேபி ராமசாமி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அப்படி பாக்கிறோம், அப்புறம் விஷயம் சொல்லும் போது மட்டும் ஓ அப்படியா இருக்கா அப்படின்னு. எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. இவரை நான் இந்த காலேஜுக்கு நான் ஒரு மூணு நாலு தடவை வந்தாலும் உங்க சேர்மன் சார நான் மீட் பண்ணது கிடையாது. ஒரு மூணு நாலு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே ஹால்ல ஒரு கான்வெகேஷன் செரமனிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. உங்க மில் ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் அவங்க கான்வெகேஷனுக்காக வந்திருந்தப்போ நான் இங்க இதே மேடையில அந்த கவுன் எல்லாம் போட்டு பயங்கரமா பேசுறோம். எனக்கு அந்த அந்த இன்சிடென்ட் ரொம்பவே பாதிச்சது. நான் எத்தனை இது வரைக்கும் 158 தடவை நான் கான்வெகேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், கவுன் இந்த ஒரு ஏப்ரன் எல்லாம் போட்டு நான் டிகிரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பட் அந்த கான்வெகேஷன் அட்டன் பண்ண ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் என் லைஃப்ல எப்பயுமே இருந்தது கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வேலை செஞ்சு படிச்சு டிகிரி வாங்கினது வந்து அது வந்து ஒரு சான்ஸே இல்லாத ஒரு ஃபீலிங். நெகட்டிவா எதுவுமே எழுதக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துல இருந்தேன். இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்னோட போன்லயே எடுத்து இங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், கேபிஆர் மில்ஸ் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட நான் பேசிய உரையாடலை மட்டும் ஒரு ரொம்ப சின்ன ஒரு பதிவா பேஸ்புக் பதிவு போட்டேன். நான் அந்த பேஸ்புக் பதிவு போட்டுட்டு ஏர்போர்ட்ல பிளைட் ஏறணும். பிளைட் ஏறும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன் ஆஃப் பண்ணிடணும் இல்லையா. போன் ஆஃப் பண்ணிட்டு பெங்களூர் வரைக்கும் போகணும். பெங்களூர் போறதுக்கு 40 நிமிஷம் ஆகும் அந்த பிளைட்ல. இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு நான் போன ஆன் பண்றேன், 550 பேர் லைக் பண்ணிருந்தாங்க அந்த போஸ்ட, கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க 50 நிமிஷத்துல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது என்னடா அது, எப்பயும் இல்லாம இதுக்கு முன்னாடி சென்னை பிளட் பத்தி எழுதுனப்ப இப்படி ஆச்சு, என்ன இவ்வளவு ஒரு இவ்வளவு பாசிட்டிவா போகுதுன்னு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. அந்த ஒரே ஒரு பதிவு எங்கெல்லாம் போயிருக்குன்னு மட்டும் சொல்றேன் நான். அது ஏதோ ஒரு புண்ணியமா வாட்ஸ்அப்ல அதை எடுத்து வாட்ஸ்அப்ல தானே ஃபார்வர்ட் ஆகும் அந்த பதிவு போயிருக்கு. என்ன தெரியாதவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. யூ வாண்ட் பிலீவ், ஐ காட் அ கால் ஃப்ரம் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து ஒரு அபிஷியல் போன் பண்ணி என்ன கேக்குறாங்க, நீங்க இந்த போஸ்ட் எழுதிருக்கீங்களே நீங்க தான் எழுதுனீங்களா, இது உண்மையான சம்பவமா, ஏன்னா பேஸ்புக்ல நிறைய போலி சம்பவம் வருது இல்லையா, உண்மையான சம்பவமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க உண்மையான இடம் தான், இது மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆஸ்திரேலியால இருந்து ரெண்டு யூனிவர்சிட்டி உங்க மில்ல வந்து கேஸ் ஸ்டடியா இன்னைக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பி ஸ்கூல்ல
எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவங்களெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. எங்கேயோ நம்பர் வாங்கி எழுதி அவங்க சொல்றாங்க, அந்த சேர்மன் உங்களுக்கு தெரிஞ்சா எங்களோட விஷயத்த சொல்லுங்க, இது மாதிரி நாங்க ஒரு விஷயத்த இந்தியால இது வரைக்கும் பார்த்தது இல்லை, இந்தியாலையும் உலகத்திலேயே நாங்க பார்த்தது கிடையாது. கிருஷ்ணன், இப்போ இந்த இந்த கேபிஆர் மில்ஸோட கேஸ் ஸ்டடியை பத்தி பேசும்போது வெளியில இருந்து வர கேள்வி எல்லாம், ஏங்க அங்க வேலை செய்யறாங்க, அங்கேயே வச்சு வேலை செய்யறது தானே எல்லா கம்பெனி விரும்புவாங்க. இப்ப நம்ம வீட்டுல வந்து பாருங்க, நம்ம ரொம்ப பெருமையா சொல்லுவோம், இந்த எங்க வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல, இவங்களுடைய அம்மா எங்க அம்மாவுக்கு வேலைக்காரியா இருந்தாங்க, அவங்க பாட்டி அதுக்கு முன்னாடி வேலைக்காரி இருந்தாங்க, குடும்பமே எங்க வீட்டிலேயே வேலை செய்யறாங்க. இதுல என்ன பெருமை? இதுக்கு பேர் கொத்தடிமைத்தனம். அதான் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க நம்ம கிட்ட கடைசி வரைக்கும் வாழ்ந்து நொந்து நூடுல்ஸ் ஆகணும்ன்றது ஒரு பாண்டட் லேபர். ஆனா இங்க இவரு என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து வேலை செய்யுங்களா, என் பிள்ளைங்க 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்யுங்களா, டிகிரி வாங்கலா, நல்ல வேலைக்கு போயிடுங்க. இவர்கிட்ட எப்ப இதோட ஒரு ஒரு 4-5 தடவை நான் போன்ல பேசியிருக்கேன், எங்க கிட்ட அவர்கிட்ட நீங்க சார் சூப்பர் சார் அப்படி சார் இப்படிதான் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷத்துல அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு, சுஜித் அதெல்லாம் இருக்குது தம்பி, என் பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, என்ன பண்ணுவீங்க, என் பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, இதேதான் சொல்றாரு. நானும் சுத்தி வளர்ச்சி எங்க வந்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குல்ல, உங்க கம்பெனியில எடுப்பீங்களா, ஒரு 10 பிள்ளை எடுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ஃபுல்லா ட்ரெயின் பண்றேன், இங்க நீ எந்த மில்லுங்க சொல்லுவாங்க, நான் சம்பளம் கொடுக்குறேன், நீ வேலை செய், நீ உள்ள இரு வெளியில இரு என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் சம்பளம் கொடுக்கல கரெக்டான டைம்க்கு வா, அதுதானே முதலாளித்துவம் அப்படின்றது. அப்ப இவர் எதை பத்தி யோசிக்கிறாரு, அதனாலதான் சொல்றாங்க ஒன் மேன்ஸ் ஐடியா கேன் மேக் எ டிஃபரன்ஸ், அண்ட் ஐடியா கேன் மேக் எ டிஃபரன்ஸ். His idea has made a difference to 25,000 employees and their families. It is sadharana vishayame kedaiyathu. Idha true ability of a human potential vandha nama capitalize pandradhu. Inga irukka ovvoruvarum superstars dhaan. Enak edhu romba sandoshama irundhadhuna ayyaku vandha PhD I mean doctorate degree kuduthirukanga. Avaru 25th degree vaangnaar, na 28th degree Bhuvaneswar la irukken. Enakku idhu unga vice president call pannappo na Bhuvaneswar la dhaan irundhen naan. உலகத்திலேயே நான் ரெண்டு பேரை வியந்து பார்த்த ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தரை மீட் பண்ணி போட்டோ ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டேன், கைலாஷ் சத்யார்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், நோபல் லாரியட், உண்மையாவே என்னோட ரொம்ப பர்சனல் ஃபேவரட். அவருக்கு வந்து இந்தியாவில பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல, நோபல் பிரைஸ் வாங்கினார் அவர், சேவிங் சோ மெனி சில்ட்ரன் சைல்ட் டிராபிகிங், உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியவர். ரெண்டாவது ஜென்டில்மேன் அச்சுதா சென் அங்க இதுல இருக்காரு பாருங்க, கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ்ல 30,000 குழந்தைங்களுக்கு, அந்த யூனிவர்சிட்டிக்கு நீங்க போனீங்கன்னா அப்படியே புல்ல இருக்கிறோம் உங்களுக்கு, அந்த மார்னிங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க, 20,000 பொண்ணுங்க நிக்கும் ஒன்னா அந்த இடத்துல அந்த அசம்பிளி நடத்துவாங்க, 30,000 சில்ட்ரன் டிரைபல் சில்ட்ரன், இன்னைக்கு இந்தியாவுக்கு அதிகமான ஒலிம்பிக் மெடல் எங்கன்னு வந்திருக்குன்னா அந்த யூனிவர்சிட்டியில தான் வந்திருக்கு, ஒலிம்பிக் கோல்டு மெடல், ஒலிம்பிக் மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல், அத்லெட்டிக், ஆர்ச்சரி, பாக்ஸிங், இது எல்லாம் யாருன்னா டிரைபல் குழந்தைங்களை. அதனால இவங்க பிஹெச்டி ஐ மீன் டாக்டரேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கலிங்க இன்ஸ்டியூட் சொன்னார் பாருங்க, எனக்கு அவ்வளவுதான், இதை விட பெஸ்டான யூனிவர்சிட்டி உங்களுக்கு பிஹெச்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார், மேபி ஹார்வர்ட் ஸ்டான்ஃபோர்ட் இனிமேல் அப்படி போனதான் உண்டு. மை ஹார்ட்டியஸ்ட் கங்கராச்சுலேஷன் ராம்சாமி சார், இது வந்து உங்களுடைய முதல் அவார்டா இருக்கட்டும், இனிமேல் வரப்போறதான் பெரிய பெரிய அவார்ட் ஃபர்ஸ்ட் ஷோர். எனக்கு முன்னாடி பேசிய ஸ்பீக்கர் சொன்னாரு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது எல்லாமே நாளடைவுல வந்து சேரும், இந்த பணி உங்களது பணி தொடரட்டும். பாப் யோ பிசினஸும் பண்ண முடியும், பணமும் சம்பாதிக்க முடியும், என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனும் கொடுக்க முடியும், அவங்களுக்கு பெட்டர் கெரியரும் கொடுக்க முடியும், அவங்களோட லைஃப் அப்லிஃப்ட் பண்ணவும் முடியும் அப்படின்ற ஒரு ஹோலிஸ்டிக் பிளானை காமிச்சிருக்கிற ரோஜர் பானிஸ்டர் தான் இவர் இந்த இண்டஸ்ட்ரியல ஃபீல்ட் விசிட். என்ன எப்படி கூட்டிட்டு போய் காமிச்சாங்களோ அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து உங்க மில்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்கன்னா தட் வில் ரியலி டேக் திஸ் ஸ்டோரி வேர்ல்ட் வைட். வெகு விரைவில் ஹார்வர்ட் ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி இடத்துல இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா வரணும், இது சும்மா வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, நிறைய பேர் வந்து பாக்குறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும். மேலும் பல பட்டங்கள் பெறவும், பல டாக்டரேட் பட்டம் பெறுவோம், பத்மஸ்ரீ இந்த மாதிரி பல பல அவார்டு வாங்குவோம், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை இங்க அழைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ, குட் லக்.